தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அட்டகாசமாக, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம்ஸ் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 கப் அளவுக்கு உள்ள பொரியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பவுட்ரு மாதிரி. இப்போ ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜீரகம் இதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை நல்லா கையை வச்சு மசிச்சு விட்டுருங்க. மசிச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாத்தையும் அது கூட போட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொரி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பொரி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால்லாவோ இல்லை சிலிண்டர் மாதிரியோ எப்படி வேணாலும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டான சிலிண்டர் ஷேப்புக்கு நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் வடை மாதிரியும் தட்டலாம், பால் மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. உருளைக்கிழங்கும் பொரியும் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப அட்டகாசமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க பிடிக்கல, குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நமக்கு என்ன மசாலா சேர்த்து சாப்பிட விருப்பமாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காயிற எண்ணெயில் போட்டால் தான் பிரிஞ்சு வராது. நல்லா எண்ணெய் காயும் போது போடுங்க. போட்டதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிக்கங்க. போட்ட உடனே நான் எப்போதும் சொல்கிற மாதிரி கிளறி விட்டுறக்கூடாது. நல்லா அது வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வரையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விடுங்க. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சீரகம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஓமம் சேர்க்க பிடிக்கிறது அப்படின்னாலும் கூட நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது கூட ஒரு டீ வச்சு சாப்பிடும்போது ஈவினிங் டயத்தில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பரான ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம பொரி வச்சு ஒரு இனிப்பு செஞ்சுருக்குறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.